போலியாக பவர் ஆஃப் அட்டார்னி தயாரிப்பது, டபுள் டாக்குமெண்ட் என்று சொல்லக்கூடிய உண்மையான சொத்து பத்திரத்தை போல போலியாக தயாரிப்பது, வங்கி அடமானத்தில் இருப்பது போல் ஆவணங்களை தயாரிப்பது, ஆள்மாறாட்டம் என நில மோசடியில் பல அவதாரங்கள் உள்ளன. இந்த மோசடிகளால் பணத்தை இழந்து சொத்தும் கிடைக்காமல் சிவில் நீதிமன்றத்தில் வழக்கு தொடுத்து நடையாய் நடப்பவர்களின் எண்ணிக்கை அதிகரித்துக் கொண்டே இருக்கிறது. இந்த பிரச்சினைக்கு தீர்வு காண பத்திரப்பதிவு சட்டத்தில் தமிழ்நாடு அரசு கடந்த ஆண்டு திருத்தம் கொண்டு வந்தது. அதன்படி போலி ஆவணங்களின் பதிவை ரத்து செய்ய சார் பதிவாளர்களுக்கு அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. அதேபோல நிலத்தை அபகரிப்பு செய்து மோசடியாக ஆவணப்பதிவு செய்யப்பட்டது என மாவட்ட பதிவாளர்களால் புகார் பெறப்பட்டால் அதன் பேரில் விசாரணை நடத்தி ஆவணத்தை ரத்து செய்யவும் அதிகாரம் அளிக்கப்பட்டிருந்தது. நில மோசடி வழக்குகளை விசாரித்த சென்னை உயர்நீதிமன்றம் தமிழ்நாடு அரசின் இந்த நடவடிக்கைக்கு பாராட்டு தெரிவித்தது. ஆனால் தற்போது சட்ட திருத்தத்தை முன்தேதியிட்டு அமல்படுத்த வேண்டுமென்று வழக்கு தொடுக்கப்பட்டிருப்பதால் உயர்நீதிமன்ற முழு அமர்வு இந்த வழக்கை விசாரிக்க தீர்மானித்துள்ளது. ஒரு நல்ல நோக்கத்துக்கு கொண்டு வந்தா கூட இன்னைக்கு பாத்தீங்கன்னா வந்துட்டு ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்ல ஏற்கனவே வேலைப்பழுவுகள் வந்துட்டு நிறைய இருக்குது. ஒன்று, ரெண்டாவது வந்துட்டு ஒரு டாக்குமெண்ட் ஃபோர்ஜரியா இல்லை நாட் ஃபோர்ஜரியான்னு சொல்லக்கூடிய ஒரு தீர்வு டிசைட் பண்ணக்கூடிய அதிகாரமோ இல்லை அவங்கக்கிட்ட அந்த மாதிரியான ஒரு மிஷினரி அவங்கக்கிட்ட இல்லாது அப்படிங்கிறதும் ஒரு கருத்தாக பார்க்கப்படுது. இந்த மாதிரியான சூழ்நிலையில் வந்துட்டு நீதிமன்றம் தான் இதை வந்துட்டு லார்ஜர் பெஞ்சு டிசைட் பண்ணி வந்துட்டு இந்த சட்டத்தை தெளிவுபடுத்தணும் அப்படிங்கிறது தான் எல்லாத்துடைய கருத்து. போலியான பத்திரப்பதிவுகளை ரத்து செய்ய வகை செய்யும் சட்ட திருத்தத்தை முன்தேதியிட்டு அமல்படுத்தும் வகையில் அரசு நடவடிக்கை எடுத்தால் இந்த பிரச்சினை முடிவுக்கு வர வாய்ப்புள்ளது என்கிறார் பத்திரப்பதிவுத்துறையின் ஓய்வு பெற்ற அதிகாரி ஆறுமுகநயினார். தமிழ்நாடு அரசு வந்து இந்த அருமையான சட்ட திருத்தத்தை ஒரு நீர்த்து போக விடாமல் உடனடியாக நீதிபதி அவர்களிடம் சென்று, ஐயா நாங்கள் இதை வந்து முன்தேதியிட்டு அமல்படுத்துவதற்காக ஒரு திருத்தத்தை, இந்த ஏற்கனவே செய்யப்பட்ட திருத்தத்தில் மீண்டும் ஒரு திருத்தத்தை செய்து இந்த திருத்தம் முன்தேதியிட்டே அமல்படுத்தப்படலாம் என்று ஒரு கட் ஆஃப் டேட்டை கூட வைத்து நீதிபதிகள் அவர்களை தெரிவித்தால், சரி நீங்கள் இதை செய்து விடுங்கள் என்று நீதிபதிகள் மிகவும் சந்தோஷமாக அந்த பொறுப்பை அரசிடமே விட்டு விடுவார்கள். அரசு இதை விரைவில் செய்து இந்த 77 சட்டப்பிரிவின் கீழ் பொதுமக்களுக்கு கிடைத்த மிகப்பெரிய நிவாரணமானது தொடர்ந்து கிடைக்க அரசை வழிவகுக்கலாம் என்பது என்னுடைய கருத்து. பெருகி வரும் ரியல் எஸ்டேட் குற்றங்களை தடுக்க தமிழ்நாடு அரசு அதிரடி நடவடிக்கை எடுத்தாலும் அதனால் ஏற்பட்ட சட்ட சிக்கல்களையும் உடனடியாக தீர்த்து வைத்தால் நில மோசடிகளில் சிக்கி தவிப்பவர்களுக்கு விமோசனம் கிடைக்கும். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.